அக்னித்தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜெய்பீம் கதையில் கதையின் நாயகியாக வலம் வரும் சிங்கேணி பற்றித்தான். சிங்கேணி ஏன் அப்பெயரை அத்திரைப்பட குழு சூட்டினார்கள் என்று அனைவரும் யோசிக்கக்கூடும். ஏன் அவ்வாறு உண்மையான பெயர் பார்வதி என்று இருப்பதை சிங்கேணி என்று வைத்துள்ளனர் என அனைவரும் சிந்திக்கக்கூடும். ஏனென்றால் பார்வதி என்பது பெயர் ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அது உயர்ந்த அல்லது தாழ்ந்த அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பெயர் என்பதால் அப்பெயர் அக்கதாபாத்திரத்திற்கு எடுப்பாக இல்லாததால் கேணி இப்போது ஒரு குடும்பத்தில் கூட ஒரு தவறு செய்துவிட்டால் ஒரு சரியாக வேலை செய்தால் அவளை ஏய் கேணி நீ ஒழுங்காக வேலை செய் அப்படி என்று சொல்வார்கள். அதன் பொருட்டு அந்த கதாபாத்திரத்தை ஒரு கீழ்த்தரமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லது அதை மற்றவர்கள் ஒரு ஒரு அனுதாப அலையை எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அக்கதாபாத்திரத்தை செங்கேணி என்று திரைப்படக்குழு சாதுரியமாக வைத்துள்ளது. அதே போல குருமூர்த்தி அதில் வில்லன் போலீஸ் அதிகாரியாக உள்ள அந்த பெயர் குருமூர்த்தி என்பதும் திரைப்படக்குழு திட்டமிட்டு வைத்துள்ளது. ஏன் என்று கேட்டால் அத்திரைப்படக்குழு ஆரோக்கியசாமி என்றால் ஒரு சிறு சமுதாயத்தை மைனாரிட்டியை குறிக்கும். இது படத்திற்கு ஒரு துடிப்பாகவும் எடுப்பாகவும் இருக்காது என்ற உள்நோக்கத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை ஒரு ஜாதி வலயத்தை ஒரு வன்மத்தை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அக்கதாபாத்திரத்துக்கு குருமூர்த்தி என்று பெயரை சூட்டி அதில் வரும் கோர்ட் சீனில் குரு குரு என்று முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களின் பெயரை திட்டமிட்டே புகுத்தியுள்ளது. எனவே நயவஞ்சகர்களின் திட்டங்களை தெரியாமல் சிலர் புரிந்து கொள்ளாமல் சிலர் பேசி வருகின்றனர். எனவே பார்வதிக்கும் குருமூர்த்திக்கும் இடையில் பல திட்டமிட்ட சதி செயல்கள் அவர் பெயர் வைப்பதின் நோக்கம் திட்டமிட்ட சதி செயலாகும். அதனால் அனைவரும் ஒரு திட்டத்தை முறியடித்து அவர்கள் இதற்குண்டான விளக்கத்தை அனைவரிடம் தர வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.